फ्रेंड्स गुड मॉर्निंग इनकी लॉकडाउन डिशेस पार्ट 3 பாப்போம் சோ ஃபர்ஸ்ட் வந்து கம்பு தோசை சோ கம்பு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க சிறுதானியத்தில் உருவாக்க அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது இந்த தோசை ஸோ அரிசியை சேர்க்க வேணாம் உளுந்தும் கம்பு போட்டு பண்ணுறது தான் ஸோ அடுத்ததும் அதே தான் கம்பு இட்லியில் கம்பில் இட்லி கூழ் கஞ்சியாக போடுறதை விட இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ் பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரோட்டீனுங்க அந்த பருப்பு உருண்டை வந்து துவரம் பருப்பு ஸோ அவ்வளோ ப்ரோட்டீன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜாவர் ரொட்டி அதாவது க்ளூட்டன் அலர்ஜி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஜாவர் ஃப்ளவரில் பண்ணுற ரொட்டி இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஹெல்த்தி ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து அவல் உப்புமா இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவல் வந்து சூப்பராக இருக்கும் கேலரிஸ் ஏற்றாது ஸோ சூப்பரான ஒரு டிஃபன் வெரைட்டி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீச்சில் சாப்பிடுவோம்ல சுண்டல் அந்த இதை வீட்டிலேயே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எல்லோ கலர் பட்டாணி வாங்கி நம்ம பண்ணணும் சூப்பராக இருக்கும் தேங்காயெலாம் போட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் அல்வா என்னோடய ஃபேவரட்டான அல்வா பீட்ரூட்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் ஒரு அல்வா இன்னும் டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் அந்த கீ மிதக்கிறது பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து வீட்லேயே சுகர்கேன் ஜூஸ் பண்ணலாங்க சுகர்கேனை நல்லா பீஸ் போட்டு ஊற போட்டு நல்லா மிக்சியில் அடித்தோன்னா வீட்லேயே நம்மளுக்கு சுகர்கேன் ஜூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தி ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மசாலா கடலை ஸோ வேர்க்கடலைங்கிறதே உங்களுக்கு க்ளிசமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால கேலரிஸ் எதுவும் அதிகம் ஆகாது ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவா கேசரி இதை வந்து வெள்ளச்சக்கரையில் பண்ணாமல் கருப்பட்டியில் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர் போட்ட பட்டர் குக்கீஸ் தான் ஸோ இந்த ஷேப் பார்த்துலாம் வந்து என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நான் பண்ணது பைனாப்பிள் இலை இலையெல்லாம் போட்டு ஸோ சூப்பராக இருந்தது எல்லாமே வந்து ஹோம்மேட் குக்கீஸ் தாங்க இதுவும் பட்டர் குக்கீஸ் தான் ஸோ வெண்ணிலா பைனாப்பிள் சாக்லேட் எல்லா ஃப்ளேவர்ஸ் போட்டது எல்லாமே எக்லெஸ் ஓவ்னஸ் குக்கரில் தாங்க பண்ணேன் எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக வந்தது கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது கடையில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா சாக்லேட் குக்கீஸ் இது வந்து குக்கி கட்டர்ஸ்னு விற்கும் ஸோ அதை வச்சு நம்ம ஷேப் போட்டுக்கலாம் ஸோ அடுத்தது பார்ப்போம் வெரைட்டி ஆஃப் பிஸ்கட்ஸை வந்து நான் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்குது ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த பிஸ்கட்ஸ் எல்லாமே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சத்தான கேப்ப மாவு பட்டர் பிஸ்கெட்டு சூப்பராக இருக்கும் இதுலேயும் வெள்ளச்சக்கரை போடாமல் கருப்பட்டி அந்த மாதிரி போட்டு பண்ணியிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து வெனிலா ஃப்ளேவர் போட்ட பட்டர் பிஸ்கெட்ஸு ஸோ கலர்ஃபுல்லாக இருந்தால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஸோ அதனால் நான் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நிலா பிஸ்கெட் சொல்லுவோம் ஏன்னா ஷேப் வந்து நிலா மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பட் இது பட்டர் குக்கீஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ ரெண்டுமே காமிச்சிருக்கேன் பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்த் மிக்ஸ் பிஸ்கெட்ஸு இந்த சத்து மாவோட பண்ணுற பிஸ்கெட்ஸு இது பார்க்க மட்டும் குட்டே மாதிரி இல்லை டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது குட்டே லெவலுக்கு இருந்தது சூப்பராக இருந்தது ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து கராச்சி பிஸ்கெட்ஸ் ஹைதராபாத் ஃபேமஸ் பிஸ்கெட்ஸு ஸோ இது ஆஃப்டர் பேக்கிங் பிஃபோர் பேக்கிங் ரெண்டுமே காமிச்சிருக்கேன் டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு சூப்பராக இருந்ததுங்க அப்படி டிட்டோவாக இருந்தது ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து க்ரீம் ஆஃப் டொமேட்டோ சூப் அதாவது நார்மல் டொமேட்டோ சூப்பில் நம்ம க்ரீமை விட்டு அவ்வளோ ரிச்சான டேஸ்டான ஒரு லுக் அண்ட் டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பீஸ் மசாலா இது வந்து ப்ரெட்டோடு சாப்பிடும்போது சூப்பர் காம்போ ஸோ அதனால தான் இதுக்கு ப்ரெட் பீஸ் மசாலான்னு ஆக்சுவலி சொல்லுவாங்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அவ்வளோ ப்ரோட்டீன் இது ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து ராஸ்பெரி கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் இந்த ராஸ்பெரி கஸ்டர்ட் பவுடர் ரெடிமேடாக கிடைக்கும் ஸோ நம்ம அதில் ஒரு ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா இருந்தது ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து பட்டர்ஸ்காட்ச் பால் சர்பத்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் இருக்கும் நார்மல் பால் சர்பத்து ஸோ இதில் சப்ஜா சீட்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப குளிச்சு டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டிருக்கேன் நான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து வித்தியாசமான ஒரு சர்பத்து அதாவது பதநீர் இளநீர் சர்பத்து ஸோ இது அவ்வளோ குளிர்ச்சிங்க பதநீர் இளநீர் கலருக்காக டொமேட்டோ அடிச்சு விட்ருக்கேன் அவ்வளோ சூப்பரான ஒரு குளிர்ச்சியான சர்பத்து ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து ஜாம் பன்ஸ் இந்த பன்ஸ்லாமும் நான் வந்து குக்கரில் தாங்க பண்ணேன் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருந்தது ஸோ ஜாம் வச்சு பண்ணியிருக்கனால ஜாம் பன்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து ஆனியன் போண்டா நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது டேஸ்ட்டு கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளது சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருந்தது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெஜ்ஜு ஸ்ப்ரிங் ரோல்ஸு இதுவும் சப்பாத்தி மாதிரி பண்ணி லைட்டாக சுட்டு எடுத்துகிட்டு அதை ரோல் பண்ணி கட் பண்ணி ஃப்ரை பண்ணோன்னா வெஜ்ஜு ஸ்ப்ரிங் ரோல் உள்ளே வந்து வெஜ்ஜி ஸ்டஃப் பண்ணியிருப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேரமல் சாஸ் ஸோ என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு நான் பட்டர்ஸ்காட்ச் கேக் பண்ணேன் ஸோ அதுக்கு டெக்கரேஷனுக்காக இந்த கேரமல் சாஸ் பண்ணேன் வித்தவுட் சுகர் நாட்டு சக்கரை கருப்பட்டி போட்டு அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்திங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தண்டுக்கீரை ரைஸு பீஸ் புலாவ் டேட்ஸ் லட்டு ஸ்மைலிஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஸோ தண்டுக்கீரையில் உங்களுக்கு தண்டு சேர்த்து சமைக்கலாம் அதான் அதோட அட்வான்டேஜ் இது எல்லாமே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு மீலுங்க ஸோ அடுத்து பார்ப்போம் லாஸ்ட் ஒன் வந்து டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி எனர்ஜி பால்ஸு ஓட்ஸு பாதாம் பேரிச்சம்பளத்தில் பண்ணது அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தேங்க்யூ